ஓம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 3/3/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இன்றைய தேதி அஷ்டமி. காலை 9:37 பின்பு நவமி. நட்சத்திரம் ரோகிணி. காலை 6:45 பின்பு மிருகசீரிடம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மாலை 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். பொதுவாகவே உறவாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய அதாவது மனுஷாளாக இருந்தாலும் சரி, இவங்க வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு போட்டி பொறாமைகள் அல்லது மனக்கசப்புகள் தானாக விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு நன்மையான விஷயங்களை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தாளம் பூவும் கோலமாவும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மஸ்வாமி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்டை எழுத்துக்கள் KI. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தனஸ்தானம் வலிமையாக இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். புதிய வருமானங்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உருவாகும். நீதித்துறையில் உள்ளவர்கள் நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் ராமதூதாய நமக என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்டை எழுத்துக்கள் JF. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்பாதிபதி உங்களுக்கு சாதகமான ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பம் அமையாத ஒரு சில பாக்கியவான்களுக்கு நல்ல குடும்பம் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். திருமணமாகி நீண்ட நாளாக புத்திரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேறு உருவாகும். கலை சார்ந்த தொழிலில் நல்லதொரு நிலை அமையக்கூடிய இன்றைய நாளில் அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதன். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் SK. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். சத்துருஸ்தானத்தில் குரு பகவான், அதாவது சத்துருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது அற்புதமான சிறப்பு. தீய நட்புகள் விலகக்கூடிய நாளாகவும் உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய நாளாகவும் வேற்று மதத்தினர் மூலமாக புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நட்புகள் மூலமாகவே நாடறிய பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளை சொல்லலாம். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஆச வார்த்தைகளுக்கு படாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் குற்றாலீஸ்வரர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்டை எழுத்துக்கள் VT. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இறை அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு பாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால சாதகமான சந்தோஷ சூழல் அதிகரிக்கும். புதிய பண வரவுகள் மிகுதியாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். மாணவராக இருந்தால், உத்தியோகத்தில் உள்ளவராக இருந்தாலும், வியாபாரியாக இருந்தாலும், தொழில் ரீதியான துறையில் இருந்தாலும் அந்தந்த துறைகளுக்கு ஏற்ற வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வெகுமானமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தேவாரம் அல்லது திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் SK.
கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. கடந்த காலங்களில் சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க, அல்லது வெல்ல முடியாத வேதனையில் இருந்தால் கூட அந்த கஷ்டங்களும் வேதனைகளும் விலகி சாதனைகளுக்கான வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு மன சந்தோஷமும் கல்வியில் ஈடுபாடும் அதிகரிக்கும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்த பயணங்களை சந்திக்க முடியும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் கடல் போன்ற பாசமும் சுடர் போன்ற காதலும் தடம் மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் இஜெட் எக்ஸ். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்குது. அப்படிங்கிறத விட எதிர்பார்த்ததுக்கு மேலான ஏராளமான நன்மையோடு நடக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாளாகவே கனவு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து வெறித்தனமான முயற்சியும் வெறித்தனமான உழைப்பும் இருந்திருக்கும் இல்லையா, அந்த வெறித்தனமான உழைப்புக்கும் முயற்சிக்கும் விவேகமான ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய, திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய முகம் பிரபல்யமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உயர்ந்த சிந்தனைகளில் உறுதியோடு இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் இ எஸ். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நவ கிரகங்களில் அதாவது திரிகோண ஸ்தானாதிபதியும் பஞ்சம ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தானாகவே நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வீண் வம்புகளிலிருந்து விலகி வரக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உறவை நம்பி வாழ்வதை விட உழைப்பை நம்பி வாழ்வது நல்லது என்பதை உணர்ந்து கொள்வதும் நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவபாஷாண நவகிரகம். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட சொந்த தொழில் அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட கனவுகள் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அன்னப்பறவைக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ எஸ். மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசம் மிகுதியாகக்கூடிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் அமையுது. சப்தம ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு உருவாகும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பம் ஒன்று சேரும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மர பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஸ். கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். நவ கிரகங்களில் பஞ்சம ஸ்தானாதிபதியும் சுக ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் பிரிந்து போன நபர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்களுக்காக முயற்சி எடுத்த அந்த முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். ஏற்கனவே வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதியான சூழல் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் போதிக்கும் போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாகாலீஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் மதிப்பும் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மனைவி மக்களின் மனமறிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ எஸ்.
இன்றைய ஆன்மீக தகவலில் மீன ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு விதமான தான தர்மங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவங்க மீன் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கறது நல்லது. நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த காரியம் வெகு சீக்கிரமே நிறைவேறலின்னு வைங்களே, அந்த காரியத்திற்கு வந்து இந்த மீன் உருவ டாலர் இருக்கும் இல்லையா, மீன் உருவத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பொம்மைகள் அல்லது மீன் உருவம் புதுக்கப்பட்ட ஒரு சில பொருட்களை வந்து தானமாக கொடுக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். மீன் உருவ பொம்மைகளை யாருக்கு தானம் செய்வது, அப்படி தானமாக கொடுத்தா வாங்கிக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைகள் அதாவது விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கி தருவோம் இல்லையா, அந்த விளையாட்டு பொருட்களில் மீன் வடிவ பொருட்களை வாங்கி தருவது சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவங்க குழந்தை சுபாவம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு சாமான்களை தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருள் அப்படிங்கிறத விட குழந்தைகளுக்கு தேவையான ஆறுதலான பேச்சுக்கள் இருக்கிறது நல்லா இருந்துகிட்டு இருக்கும். சிரித்த முகத்தோடு, எவ்வளவு தான் கனத்த இதயம் இருந்தால் கூட சிரித்த முகத்தோடு அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்கள் வந்து அன்பை பரிமாறிக்கிறது விளையாட்டு காட்டுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். விளையாட்டு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து பித்தளையில் வாங்கி தரலாமா, பிளாஸ்டிக்கில் வாங்கி தரலாமா, இரும்பில் வாங்கி தரலாமா, தகரத்தில் வாங்கி தரலாங்கிற சந்தேகம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும். எதுவாக இருந்தாலும், இரும்பாக இருந்தாலும், தகரமாக இருந்தாலும், பித்தளையாக இருந்தாலும், பீங்கானாக இருந்தாலும், அதாவது கண்ணாடி பொருளாக இருந்தாலும், மண் சம்பந்தப்பட்ட அதாவது மண்ணால் செய்யப்பட்ட பொருளாக இருந்தாலும், இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்களை குழந்தைக்கு தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மீனராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக மீன் சம்பந்தப்பட்ட வடிவமுள்ள பொருட்களை குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களாக கொடுப்பது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மீன ராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக இந்த மீன் சம்பந்தப்பட்ட வடிவில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்வது சிறப்பு அப்படிங்கிறத விட சின்ன சின்ன விளையாட்டு பொருட்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தண்ணீர் கப்பில் கூட இந்த மீன் உருவம் புதித்த கப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்துவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். வானளவு உயரக்கூடிய வல்லமையை இந்த மீன் உருவம் புதிக்கப்பட்ட தானம் நிச்சயமாக கொடுக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.